கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவரைத் தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரைத் தொழுது கொள்ள வேண்டும் என்றார் ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள் ஆராதனை வேளை தயாரித்து வழங்கும் ஆராதனை வலை நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம் நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் கர்த்தரை பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் நம்முடைய துவக்கம் பிதா குமாரின் பரிசுத்தாவின் நாமத்தில் அடங்கியிருக்கிறது ஆமன் நம்முடைய ஆராதனைக்கு ஆயத்தமாக அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜபம் செய்வோம் அன்பின் நல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை உம்முடைய கண்ணின் கருவிழி போல காத்து உம்முடைய இறக்குங்களினால் முடிசூட்டி நன்மையினால் நிரப்பி வந்தீரே அதற்காக உம்மை துதிக்கின்றோம் குறிப்பாக இந்த புதிய மாதத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கிற உம்முடைய அடியவர்கள் அத்தனை பேரையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் இந்த ஆராதனையை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் இந்த ஆராதனையின் துவக்க முதல் நிறைவு வரையிலும் தெய்வரீர் தம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் தெய்வரீர் தம்முடைய தயவினாலும் நடத்தி தர வேண்டுமென்று நாங்கள் மன்றாடுகின்றோம் இந்த ஆராதனையில் உடைய பிரசன்னத்தை காண எங்கள் கண்களை திறந்தரலும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் இந்த ஆராதனை துவக்கத்திற்காகவும் நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளில் போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம் போற்றோ போச்சோ புண்ணியநாதரை போற்றோ கூடி பாடமா நாம சங்கீர்த்தம் செய்ய மாத Nesame pan karatı lendum arı Esun adı namayun tangı var Poçum poçum deva kumarına poçum Padı katı poşipa another report. பாவம் செய்யவில்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் நாம் அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆண்டவருடைய ஆராதனையிலே பங்கு பெறுகிற நாம் பரிசுத்தோடும் பயபக்தியோடும் பங்கு பெறவே ஆண்டவர் விரும்புகின்றார் ஆகவே ஆண்டவருடைய திரு சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நம்முடைய பாவங்களை நமக்குள்ளே வைத்து கொள்ளாமல் மனத்தாழ்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வது நம்முடைய இருக்கிறது ஆகவே நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு அல்லது நாம் இருக்கிற இடத்துல நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம் நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிறவர் அவரே நமக்காக இரத்தம் சிந்தி மறித்தவரும் அவரே நமக்கு மறுவாழ்வு தருகிறவரும் அவரே அவரை அன்றி வேறு யாரிடத்தில் நாம் தஞ்சம் பெற முடியும் அவரை அன்றி வேறு யாரிடத்தில் இரக்கத்தை நம்மால் பெற முடியும் ஆகவே ஆண்டவரே நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன் என்னுடைய பாவ அழுக்குகளையெல்லாம் நீர் மாற்றி என்னை பரிசுத்தப்படுத்தி பரலோக வாழ்விற்கு என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோம் நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தி வா என்று என்னை அழைத்தீர் ஆண்டவரே உம்முடைய திருச்சமூகத்தில் எங்களுடைய பாவங்களை அறிக்கை எங்களுடைய மீறுதல்களை எங்களுடைய குற்றங்களை நீர் மன்னித்து எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய புதிய கிருபையினால் உயிர்ப்பித்து நித்திய ஜீவ பாதையில் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தி செல்ல வேண்டுமென்று உம்முடைய பாதத்தில் எங்கள் எல்லாரையும் அர்ப்பணம் செய்கின்றோம் தேவ கிருபை எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தட்டும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் இந்து ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிற்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டரளி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தம்முடைய பரிசுத்த ஆவியின் கிருவையையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருவாராக ஆமேன் ஆண்டவரை துதியுங்கள் ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக நாம் இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம் யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் திருவசனங்கள் பதினான்கு தொடங்கி பதினாறு வரை அடங்கியிருக்கிறது யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் வசனங்கள் பதினான்கு முதல் அடங்கியிருக்கிற கடவுளுடைய வார்த்தையை கேளுங்கள் ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான் அப்பொழுது ஜனங்கள் பிரதயுத்திரமாக வேறு தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக என்பதை வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது மீண்டுமாக நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்தவ கீர்த்தனை பக்தருடன் பாடுவேன் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம் பத்தருடன்ழன் பாடுவே பத்தருடன்டுவே பத்தருடன்டுவேடுவே இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மெத்தடிஸ்ட் திருச்சபையில் ஆண்டவருடைய திருப்பணியை நிறைவேற்றி வருகிற அருள் திரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஆயர் அவர்கள் நம் நிலையத்திற்கு வந்திருக்கின்றார்கள் ஆயர் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம் அவர்கள் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள் ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேலை நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே நாம் யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான வசனத்தை சிந்திக்க இருக்கின்றோம் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் குடும்பத்தை குறித்து இந்த நாளிலே தியானிக்க இருக்கின்றோம் இங்கே ஒரு தலைவனின் குடும்பத்தை பார்க்கின்றோம் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட ஆண்டவருடைய மக்களை வழி நடத்துகிற ஒரு தலைவனின் குடும்பம் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு தலைவனாக இருக்கலாம் ஒரு குடும்பத்தை ஒரு வீட்டை நடத்துகிறவராகவோ ஒரு சபையை நடத்துகிறவராகவோ ஒரு தொழிலை நடத்துகிறவராகவோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஒரு உற்சாகம் அளிப்பவராக உங்களை சுற்றி சில பேரை வைத்து வழிநடத்துகிறவர்களாகவோ ஒரு தலைவனாக காணப்படலாம் நம்மை ஒரு குடும்பமாக அமைத்து அதற்கு ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை நாம் அளிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆவியானவர் உதவுகிறார் யோசுவா என்ற ஒரு தலைவன் தனது மக்களுக்கு இப்படியாக ஒரு விசேஷ ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி அவர்களுக்கு அழைப்பு விடுவிக்கிறார் அந்த வாக்கியம்தான் நானும் என் வீட்டாருமோ என்றால் கப்தரையே சேவிப்போம் என்ற வசனம் யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரத்தின் பின்னணியை பார்க்கும்போது ஒரு சில வேதாகமத்தின் மிக அற்புதமான குறிப்புகளை நாம் பார்க்கின்றோம் அது என்ன குறிப்புகள் முதலாவதாக யோசுவா மோசேவுக்கு அடுத்தபடியாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தலைவன் அவர்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி நாற்பது வருடங்களுக்கு இணையாக வனாந்தரத்திலே அவர்கள் அலைந்து பின்பு எரிகோ கோட்டையை பிடித்து இப்பொழுது அதன் உள்ளாக வந்து அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த தேசத்தை சுதந்திரித்து இப்பொழுது அமர்ந்த நிலையில் காணப்படுகிறார்கள் அமர்ந்த நிலையில் என்றால் செட்டில்டு லைஃப் இதுவரை பயணப்பட்டவர்கள் இனி அவர்கள் அந்த தேசத்தில் குடியிருந்து அமர்ந்து தங்களுடைய வாழ்வை தொடங்க இருக்கின்றார்கள் இங்கேதான் யோசுவா என்ற தலைவன் ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்கின்றார் அவர் தமது ஜனங்களையும் தலைவர்களையும் சீஹேம் என்ற இடத்திற்கு அழைத்து ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார் ஏனென்றால் அந்த சீஹேம் என்ற இடம் இஸ்ரவேலருக்கு முக்கியமானது ஆண்டவர் ஆபிரகாமை தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு அழைத்து கானானுக்கு கொண்டு வந்தபோது முதன்முறையாக சீகேம் என்ற பகுதியில் அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு வரவேற்பளித்து அவருடைய வாழ்க்கையை அங்கு தொடங்கும்படி செய்கிறார் ஆபிரகாம் ஆண்டவருக்கு அங்கே ஒரு பலிபெடுத்தை முதலாவதாக கட்டுகிறார் ஆகையினால் தங்களது தந்தையாகிய ஆபிரகாம் முன்னோர்களுக்கெல்லாம் முன்னோராக அந்த இடத்திலே ஆண்டவரை சந்தித்தபடியால் அதே இடத்திலே இந்த நாட்களிலும் நம்மோடு கூட அவர் பேச வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்களை அழைத்து முக்கியப்படுத்தி இந்த காரியங்களை தெரிவிக்கிறார் மட்டுமல்ல இது யோசுவா என்ற அவர்களுடைய தலைவனின் வாழ்க்கையின் இறுதி பகுதியாகும் இறுதியிலே தனக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய தலைவர்களானாலும் சரி மக்களானாலும் சரி எப்படியாக தேவ பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதை அவர் சொல்ல விரும்புகிறார் இந்த இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே போடப்பட்டிருக்கின்ற யோசுவாவின் வார்த்தைகளின் கருத்து சுருக்கம் என்னவென்றால் விகித்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் பின்பு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு தலைவனை கொடுத்து வனாந்திரத்தில் பயணப்பட்டு வரும்படி செய்தார் பின்பு யோசுவாவின் வழியாக எரிகோ கோட்டையை வீழ்த்தும்படியாக வெற்றி பெறும்படியாக செய்தார் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமர்ந்த வாழ்வை தந்திருக்கிறார் இனிமேலும் அவர்களை நடத்தப் போகிறார் ஆகையினாலே இந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு இப்பொழுது எடுத்து சொல்லுகிறார் இனி வரக்கூடிய நாட்களிலே இசுரவேலராகிய நீங்கள் அமர்ந்த இந்நிலே உங்களுடைய வாழ்க்கையை நடத்தும் போது நீங்கள் என்னென்ன காரியத்தை முக்கியமாக மனதில் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புவது மிகவும் அவசியம்தானே அதை அவர் சொல்லும்போது யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அதாவது நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுவதற்கு பதிலாக முதலாவது நானும் என் வீட்டாருமும் என்ன செய்வோமாம் கர்த்தரையே சேவிப்போமாம் என்று தன்னை குறித்து தன் குடும்பத்தை குறித்து அவர் அறிவித்து நீங்களும் அவனமாக இருக்க வேண்டும் அல்லவா என்று அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் இந்த பகுதியை பார்க்கும்போது ஒரு சில காரியங்களை நாம் காணலாம் முதலாவதாக யோசுவா தனது தலைவன் அல்லது இஸ்ரேவேலர்களுடைய உண்மையான தலைவன் யார் என்று அறிந்திருந்தார் அதை அறிவிக்கிறார் இரண்டாம் வசனம் முதல் நான்காம் வசனங்களை நாம் பார்க்கும்போது அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகூருக்கும் தகப்பனாகிய தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்தபோது அவர்கள் வேறே தேவனை சேவித்தார்கள் நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து காணான் தேசத்தை குடியிருக்கும்படியாக செய்தேன் என்று சொல்லுகிறார் அவர்களுடைய உண்மையான தலைவன் ஆண்டவரே யோசுவா ஒரு தலைவன் ஆனால் யோசுவாவுக்கும் ஒரு தலைவன் உண்டு அது ஆபிரகாம் மட்டுமல்ல அந்த ஆபிரகாமையும் தெரிந்தெடுத்து அழைத்த ஆண்டவர் பிரியமானவர்களே இன்று நீங்கள் குடும்பத்தின் தலைவராக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கும் ஒரு தலைவர் ஒருவர் உண்டு அது யார் தெரியுமா அது ஆண்டவர் வேதாகமத்தின் அடிப்படையிலே குடும்பத்திற்கு ஒரு கட்டமைப்பு உண்டு முதலாவதாக தேவன் அதற்கு கீழாக கணவன் கணவனுக்கு கீழாக மனைவி மனைவிக்கு கீழாக பிள்ளைகள் ஐயா இது ஏதோ படிப்படியாக ஒரு கட்டமைப்பாய் காணப்படுகிறதே இது சரிதாலாம் என்று கேட்டால் வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது ஆம் ஒரு குடும்பத்திற்கு புருஷன்தான் தலைவன் ஆனால் புருஷன்தான் எல்லாம் அல்ல அந்த புருஷன் யாருடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டுமாம் அவருக்கு மேலே தலைவனாக இருக்கக்கூடிய ஆண்டவருடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த கட்டமைப்பு சரியாக வரும் எவ்வசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்தாம் வசனங்களை நாம் பார்க்கும்போது கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான் அவரே சரீரத்திற்கு லட்சகராக இருக்கிறார் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் ஏன் இப்படி போடப்பட்டிருக்கிறது தெரியுமா சில வீட்டில் வீட்டுக்காரரோட வீட்டுக்கார அம்மா கொஞ்சம் ஞானம் உள்ளவங்களா இருப்பாங்க கொஞ்சம் டாமினேட் பண்றவங்களா இருப்பாங்க தலைமைத்துவ பண்பு உள்ளவங்களா இருப்பாங்க அவர் பேச்சை கேட்டு குடும்பம் நடக்கும் அப்படி இருக்கலாம் அதில் தப்பே கிடையாது ஆனால் ஒரு குடும்ப தலைவிதான் குடும்பத்திற்கு தலைமையாக இருந்து வழிநடத்துனவர்களாக இருந்தாலும் அவர்கள் முக்கியமாக கருத வேண்டியது அவர்களுக்கு மேலாக தலைவராக ஆண்டவர் இருக்கிறார் என்பது ஆண்டவர் தலைவராக இருந்தால் என்ன செய்வார் அவர் நேசிக்கிறவர் அவர் குடும்பத்தை கவனிக்கிறவர் பாதுகாக்கிறவர் ஒருவேளை உங்கள் வீட்டிலே கணவனோ மனைவியோ யார் தலைமைத்துவத்தை நீங்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரை போல் கிறிஸ்துவைப் போல் அன்பு செலுத்த வேண்டும் குடும்பத்தை கவனிக்க வேண்டும் தேவையான காரியங்களை செய்ய வேண்டும் ஆனால் இன்னைக்கு இதை அறிந்து கொள்ளாதபடி குடும்பங்கள் சிதைகின்றன பிசாசானவன் ஆண்டவர் அமைத்த குடும்ப அமைப்பை சிதைக்க விரும்புகிறான் ஒவ்வொரு முறை நீங்கள் உங்கள் கணவன் மனைவியாக தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கொண்டு ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தும் போது அடித்து துவம்சம் செய்யும் போது இதோ நான் உன்னை விட்டு நான் போகிறேன் என்று விட்டுச் செல்லும் போது தங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றாத போது நீங்கள் பிசாசுடைய கரங்களில் இருந்து குடும்பத்தை சிதைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரை தலைமையாக கொள்ளவில்லை என்று அர்த்தம் பிரியமானவர்களே நமக்கு மேலாக தலைவன் ஒருவர் உண்டு அவருக்கு பயந்து ஒருவருக்கொருவர் நாம் கீழ்ப்படிய வேண்டும் இதுதான் குடும்பத்தின் அமைப்பு உங்கள் தலைவன் ஆண்டவரா இதைத்தான் இங்கே நானும் என் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா வெளிப்படுத்துகின்றார் மட்டுமல்ல யோசுவா அவர்களை வழிநடத்துபவர் யார் என்று அறிந்திருந்தார் அதை அறிவிக்கின்றார் யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் நான்கு முதல் பதிமூன்றாம் வசனங்களை வாசிக்கும்போது அவர்களுக்கு யோசுவா ஞாபகப்படுத்துவது எப்படி ஆண்டவர் அவர்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்தார் முதலாவது மோசே தலைவராக இருந்தார் பின்பு மோசேயை தொடர்ந்து அவரைப் போன்று யோசுவாவையும் ஒரு தலைவராக அமைத்து அந்த மக்கள் தொடர்ந்து பயணப்பட்டு செல்லும்படியாக செய்தார் அவருடைய பயணம் பாதியிலே நின்றுவிடவில்லை சரியாக தலைவன் கிடைக்காமல் நின்றுவிடவில்லை இதை செய்தது அவர்களை வழிநடத்தியது ஆண்டவரே அவர் உண்மையுள்ள தேவன் ஹீ இஸ் எ ஃபெய்த்ஃபுல் காட் அப்படி என்றால் இனிமேலும் அவர் ஃபெய்த்ஃபுல் காடாக உண்மை உள்ளவராக இருப்பார் நல்ல தலைவர்களை ஏற்படுத்துவார் அவர்களை வழிநடத்துவார் ஏனென்றார் வழிநடத்துபவர் தேவன் ஆண்டவர் வழிநடத்துகிறார் என்றால் அவருக்கு சேருமிடம் டெஸ்டினேஷன் எது என்று தெரியும் தெரியும் அங்கே கொண்டு போய் சேர்ப்பார் பிரியமானவர்களே இன்று ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அறிவீர்களா எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு பயம் இருக்கலாம் என் குடும்பம் என்ன ஆகும் நல்லா இருப்பாங்களா பிரியமானவர்களே உங்களை அழைத்த தேவன் இந்த பூமியிலேயும் பரலோகம் என்ற வாக்களிக்கப்பட்ட தேசத்தையும் அவர் முன்குறித்து உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் அவ்வளோ பெரிய வாக்கு தந்து நடத்தினவர் பாதி வழியிலே கைவிட்டு விடுவாரா விடமாட்டார் உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் மீது பற்றுதலாயிருங்கள் அவரை நம்புங்கள் ஆண்டவர் தலைவன் என்பதை புரிந்து கொண்டு நீங்களும் உங்களுடைய குடும்பத்திற்கு அறிவியுங்கள் டீச் யுவர் ஃபேமிலி அதிகாரம் மாறாமதிகாரம் வசனத்தில் குடும்பத்திற்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது உட்காரும் போதும் எழும்பும் போதும் நடக்கும் போதும் நீங்கள் போதிக்க வேண்டுமாம் ஆண்டவர் உங்களை நடத்துகிறவர் என்று சொல்லுங்கள் அது மட்டுமல்ல ஆண்டவர் உங்களை நடத்துகிறபடியால் அவர் வழியில் நடவுங்கள் என்று சொல்லுங்கள் அவர் வழியிலே நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவர் சேரும் இடத்திற்கு நான் போய் சேர்ந்து விடுவோம் அல்லவா ஆண்டவருடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும் நடந்தால் நிச்சயமாக நல்ல முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது ஆண்டவர் உன்னை அற்புதமாக நடத்துவார் சேரும் இடத்திலே பத்திரமாய் சேர்ப்பார் என்ற அருமையான உண்மையை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் யோசுவாவைப் போன்று நானும் என் வீட்டார்மென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அவரே என்னை வழிநடத்துகிறார் என்பதை அறிவியுங்கள் மூன்றாவதாக யோசுவா தன் ஜனங்களுடைய எதிரிகள் யார் என்று அறிந்திருந்தார் அறிந்து அதையும் அறிவிக்கிறார் அவர்களுக்கு பதினான்காம் பதினைந்தாம் வசனத்தின் யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரத்தை வாசிக்கும்போது நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் பனைந்தம் வசனத்திலே கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ என்று கேட்டுவிட்டு குறிப்பாக சொல்கிறார் நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எம்மோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ அவர்கள் இருந்த இடத்துல எமோரியர் முன்பு இருந்தார்கள் இனி அவர்கள் அங்கே அங்கே இருப்பதினாலே அவர்களைப் போன்று நீங்களும் எமோரியரின் தேவர்களை சேவிக்கப் போகிறீர்களோ என்று கேட்கிறார் அப்போது எதிரிகள் யார் இங்கே எமோரியர்கள் எமோரிய மக்கள் எதிரிகள் அல்ல அவர்கள் வணங்கிய தெய்வங்கள் உங்களை ஆட்கொண்டு விட்டால் அவர்களை நீங்கள் பின்பற்றி விட்டால் தேவனுக்கு எதிரான தெய்வத்தை நீங்கள் வணங்கி விடுவீர்கள் அதுதான் உங்களுக்கு எதிரி ஏன் எமோரியன் தேவரை வணங்கினா என்ன தப்பு இன்றைக்கும் சிலை வழிபாட்டை குறித்து வேதம் சொல்லும்போது ஏன் சிலைகள் உருவாகின்றன தேவன் ஒருவர்தானே தானே தேவனுக்கும் மனிதருக்கும் நடுவில் மத்தியஸ்தர் ஒருவரே என்று ஒன்று தீமூத்தையோ ரெண்டு ஐந்திலே நாம் வாசிக்கின்றோம் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று ஒன்று தீமூத்தையும் மூன்று பதினாறிலே வாசிக்கிறோம் யார் அவர் ஆண்டவர் இயேசு ஒரே தேவன் இருக்கும்போது அவர் ஆவியாக இருக்கும்போது சிலை வழிபாடு அவசியம்தானா பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஒரு எமோரின் தேவர்கள் உங்களுக்கு அருகிலே இருப்பதினால் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் இறைவனை ஆராதிக்கக்கூடியவர்கள் ஆராதிப்பவர்கள் உண்மையாக தேவனை மட்டும் ஆராதிக்க வேண்டும் இதுதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வந்துவிடும் என்று அவர்களை எச்சரிக்கிறார் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஆண்டவரை ஆராதிக்கண்கின்ற எண்ணம் உண்டு ஆனால் யார் அந்த உண்மையை அறிந்து யார் இறைவன் என்ற உண்மையை அறிந்து ஆராதிக்கிறதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை செய்வீங்கள் ஆராதியுங்கள் என்று சொன்னார் பிரியமானவர்களை இன்று நீங்கள் ஆண்டவரை ஆராதிப்பது எப்படி தெரியுமா அவருக்கு சேவை செய்வதன் மூலமாக கர்த்தரையே சேவிப்போம் இன்றைக்கு நிறைய பேர் ஆராதிக்கிறாங்க நான் ஆண்டவர் சொன்ன காரியங்களை செய்வதில்லை சேவைகளை செய்வதில்லை ஆக பிரியமானவர்களே நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வசனத்திலே தேவனே நம் தலைவர் தேவனே நம்மை வழிநடத்துபவர் நாம் அவரை மட்டும் சேவிக்க வேண்டும் தவறான வழியிலே சென்று விடக்கூடாது அப்பொழுது அவர் கொடுத்த ஆசீர்வாதம் வாக்குத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக வரும் என்பதை அறிந்து நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு கற்றுக் கொடுங்கள் கிறிஸ்து எப்படி தன் சபையை நடத்துகிறாரோ அதுபோன்று உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் தலைவராக இருந்து நடத்துங்கள் கர்த்தரை சேவியுங்கள் அவருக்கு சேவிப்பதை சொல்லிக் கொடுங்கள் செயல்படுத்துங்கள் ஆசீர்வாதம் உண்டு ஒரு நல்ல தலைவனுக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்பதை மறந்து விடாதீர்கள் ஜபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உம்முடைய திருப்பாதம் பணிந்து உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல நாங்களும் ஒரு தலைவராக இருந்து செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் தலைவராக நீர் இருந்து எங்களை நடத்தும் உம்மை பின்பற்ற உம்முடைய பாதையில் செல்ல நீர் கொண்டு போகும் வழியிலே நாங்கள் விசுவாசத்தோடு செல்ல மகிழ்ச்சியோடு செல்ல எங்களை நீர் சேர்ப்பீர் சேரும் இடத்திலே சேர்ப்பீர் என்ற விசுவாசத்தோடு பின் செல்ல பிறருக்கு சொல்ல அறிவிக்க உதவி செய்யும் ஆண்டவர் இயேசுவின் மூலம் செவிக்கிறோம் பிதாவே ஆமீன் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்டு அருள் திரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஆயர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் ஆண்டவர் தாமே அவர்களுடைய ஊழியங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக நாம் அனைவரும் சேர்ந்து

மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மறுத்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார் பருமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீட்டிருக்கிறார் அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறைத்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார் பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன் பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் இந்த வாரத்திற்கான வாக்கு வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் அது யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் யோசுவா முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் ஆண்டவர்தாமே இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய பிரயாணங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் ஆண்டவருக்கு மகிமையாயிருக்க ஆண்டவர் அருள் தந்து வழி நடத்துவாராக ஜபம் செய்வோம் ஒரு புதிய மாதத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த புதிய மாதத்தின் தேவைகளை ஆண்டவருடைய கரத்திலே கொடுப்போம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நம்முடைய கவலைகளை அவர் மீது வைத்துவிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடைவதற்கு காத்திருப்போம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை நம்முடைய குடும்பத்தின் தேவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிற நேரம் இது நம்முடைய திருச்சபைகளுக்காக ஜபிக்க வேண்டிய நேரம் இது நம்முடைய தேசத்திற்காக காத்திருக்க வேண்டிய நேரம் இது நம்முடைய தேசத்தின் நல்வாழ்வுக்காக நம்முடைய தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபிக்க வேண்டிய நேரம் இது நம்மை பரிசுத்தப்படுத்தவும் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தவும் ஆண்டவருடைய கரத்தை பற்றி நடப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நேரம் இது உலக நாடுகளின் சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டிய நேரம் இது நம்முடைய தேசத்தில் இருக்கிற சீர்கேடுகள் மாறி சீராக்க வேண்டிய ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்கிற நேரமும் இது ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம் கிருவை நிறைந்த நல்ல ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலை நீர் கொடுத்திருக்கிற மற்றும் ஒரு புதிய மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் முன் செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் எங்களுக்கு முன்பதாக இருக்கிற திட்டங்களையும் தீர்மானங்களையும் நீர் அறிவீர் எங்களுக்கு முன்பதாக இருக்கிற தேவைகளை நீர் அறிவீர் எங்களுக்கு முன்பதாக இருக்கிற தடைகளை நீர் அறிவீர் எங்களுக்கு முன்பதாக இருக்கிற சூழ்ச்சிகளை நீர் அறிவீர் அவைகளை தாண்டி செல்வதற்கு பலன் தாரும் என்று கேட்கின்றோம் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்கும்படி ஆண்டவருடைய பலன் எங்களுக்காக இறங்கி வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் தூர இடங்களிலே தனிமையிலே இருந்து இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்துவீராக அவர்களுக்கு வேண்டிய விசேஷமான நன்மைகளை தருவீராக அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு வந்து சேரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் தடைகளை உடைக்கிற தேவன் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் இருக்கிற தடைகளை உடைத்து போட வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகின்றோம் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன யோசுவாவை போல நாங்களும் உமையே சேவித்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை நிறைவாய் சுதந்திரிக்க தாரும் என்று கேட்கின்றோம் ஆண்டவரே வியாதி படுக்கையில் இருக்கிறவடைய பிள்ளைகளை தொடுவீராக வாழ்வின் போராட்டங்களிலே இருக்கிறவடைய பிள்ளைகளை தொடுவீராக எதிர்கால வாழ்வுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக படிப்பிலே ஞானம் தேவை என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருவீராக குடும்பத்தில் சமாதானம் தேவை என்று ஜெபிக்கிறவர்களுக்கும் உடைய சமாதானத்தை தருவீராக நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்தரலும் ஒரு புதிய வாரத்தில் பிரவேசிக்கிற உம்முடைய பிள்ளைகள் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பலன் தாரும் அதுபோலவே இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணுகிற உம்முடைய அன்பர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கின்றோம் அவர்களை ஆசீர்வதித்தருளும் அவர்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதித்தருளும் அவர்கள் நினைக்கிற அவர்கள் எதிர்பார்க்கிற புதிய ஆண்டின் ஆசிர்வாதங்களை பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு தந்து வழி நடத்தும் எங்களுடைய தேசத்திற்காக எங்களுடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக எங்களுடைய தேசத்தின் நல்வாழ்வுக்காக எங்களுடைய தேசத்தின் சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவனுடைய கரத்தில் எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்றோம் நீர் ஆசிர்வதித்து வழிநடத்தும் நன்மைகளினாலும் கிருவைகளினாலும் நிரப்பி தொடர்ந்து நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் உம்மை சேவிக்க கிருவை தாரும் துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஏறெடுக்கின்றோம் எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் இந்த ஜபத்தை ஏறெடுக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் நாம் அனைவரும் பகலூன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே என்ற பாமாலையை சேர்ந்து பாடுவோம் மண்டல சபத்தை ஏறெடுக்கலாம் பர இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உங்களுடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அந்தந்துள்ள அவற்றை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனை கொண்டு பண்ணாமல் மனிமையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தேவனுடைய இறக்கமுள்ள கிருபைக்கும் அவருடைய அன்பு பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்துதலும் நடத்துதலும் உங்கள் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதுமான சகல நாட்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக ஆமேன் இந்த ஆராதனை வேலை நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றோம் இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத மறவாதீர் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆயர் அருள் திரு ஜெயமணி ஆண்டவர் தானே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள் மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம் வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம் வணக்கம் நேர்களே